பொதுவாக நாம் பைபிளை வாசிக்கும் போது அவைகளில் வருகின்ற நாடுகள், பட்டணங்கள், சிற்றூர்கள், மலைகள், நதிகள் ஆகியவற்றை பெயரளவில் வாசித்துவிட்டு கடந்து சென்று விடுகின்றோம். அன்றைய காலத்து வேதாகம பட்டணங்களும் நகரங்களும் இப்போது எப்படி இருக்கின்றது? அதற்கு என்ன பெயர் இருக்கின்றது? எந்த நாட்டில் இருக்கின்றது? வேதாகமத்துடன் அது எப்படி சம்பந்தப்பட்டிருக்கின்றது என்பதை பற்றி நாம் தெரிந்து கொண்டால் பைபிளை இன்னும் தெளிவாக, எளிதாக நாம் விளங்கி கொள்ள முடியும். அதுபோக இந்த வேதாகம பட்டணங்களில் அநேக அகழ்வாராய்ச்சிகளும் நடைபெற்றிருக்கின்றது. அவை அனைத்துமே நமது பைபிள் எவ்வளவு உண்மையானது என்பதை பற்றி உறுதி செய்கின்றது. பைபிளின் பிரம்மாண்டத்தை நமக்கு காட்டுகின்றது. பைபிளில் சொல்லப்பட்டிருக்கின்ற சம்பவங்கள் ஒவ்வொன்றும் எத்தனை துல்லியமான நுணுக்கங்களுடன் விவரிக்கப்பட்டுள்ளது என்பதையும் கூட இந்த ஆராய்ச்சிகள் நமக்கு விவரிக்கின்றது. ஏற்கனவே 3 மாதங்களுக்கு முன்பாக வேதாகம நாடுகள் என்கின்ற தொடரில் 12 நாடுகளை பற்றி பார்த்தோம். இப்போது வேதாகம பட்டணங்கள், வேதாகம நகரங்கள் என்கின்ற இந்த புதிய தொடரில் செவ்வாய்க்கிழமை தோறும் மாலை 5 மணிக்கு ஒவ்வொரு வேதாகம நகரங்களை பற்றி, அப்போது அது எப்படி இருந்தது, இப்போது எப்படி இருக்கின்றது, இந்த நகரங்களில் நடந்த அகழ்வாராய்ச்சிகளில் கிடைத்த ஆதாரங்கள் என்னென்ன, என்னவெல்லாம் நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது என்கின்ற வரலாற்று தகவல்களை விரிவாக பார்க்க போகின்றோம். பைபிளை இனி நீங்கள் படிக்கும்போது இது உங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றேன். இந்த முதல் எபிசோடில் எபிரோன் என்கின்ற பட்டணத்தை பற்றியும், இதற்கும் வேதாகமத்திற்கும் இருக்கின்ற சம்பந்தத்தை பற்றியும், இங்கு நடந்த அகழ்வாராய்ச்சிகள் பற்றியும் விரிவாக பார்க்கலாம். வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கடைசி வர பாருங்க. ஒருவேளை நமது சேனல் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரவில்லை என்றால் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள். பைபிளை நீங்கள் கூர்ந்து வாசித்திருந்தால் நீங்கள் இந்த எபிரோன் பட்டணத்தை மறந்திருக்கவே முடியாது. ஏனென்றால் ஆபிரஹாமின் காலம் தொட்டே இந்த நகரத்தை பற்றி நமது வேதாகமம் சொல்லி வருகின்றது. இன்றைய காலத்தில் தெற்கு பாலஸ்தீனாவில் இருக்கின்ற முக்கியமான நகரங்களில் இந்த எபிரோன் நகரமும் ஒன்று. இது எருசலேமுக்கு தெற்கே சரியாக 30.6 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்றது. இந்த எபிரோன் ஒரு மலைப்பட்டணம். கடல் மட்டத்திலிருந்து 2,600 அடி உயரத்தில் இருக்கின்றது. இந்த எபிரோன் பட்டணத்தை சுற்றி திராட்சை தோட்டங்களும் பழத்தோட்டங்களும் ஒலிவத் தோட்டங்களும் நிறைந்திருக்கின்றது. இந்த எபிரோன் நகரத்தில் வருடாந்திர மழை பொழிவு 20.3 சென்டிமீட்டரிலிருந்து 25.4 சென்டிமீட்டர் தான். எனவே கிணறுகள், ஊற்றுகள், குளங்கள் ஆகியவை மிக அவசியமாக இருக்கின்றது. இந்த எபிரோன் பற்றிய புவியியல் தகவல்களை பார்த்தோம். அடுத்ததாக வரலாற்றை பற்றி பார்ப்போம். இந்த எபிரோன் பட்டணத்திற்கு அருகாமையில் தான் கூடாரம் போட்டு ஆபிரஹாம் தங்கியிருந்ததாக நமது பைபிள் கூறுகின்றது. அந்நாட்களில் எபிரோனில் ஏத்தியரும் அம்மோனியரும் குடியிருந்தனர் என்று ஆதியாகமம் 23:7-8, 14:13 வசனங்களில் பார்க்க முடியும். இந்த எபிரோன் நகரம் அக்காலத்தில் கிரியா தர்பா என்றும் அழைக்கப்பட்டது என்று ஆதியாகமம் 23:2 வசனம் சொல்கின்றது. இந்த எபிரோன் நகரம் கட்டப்பட்ட காலத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் அதை பற்றி எண்ணாகமம் 13:22 வசனம் கூறுகின்றது. எகிப்தில் உள்ள சோவான் கட்டப்படுவதற்கு 7 வருடங்களுக்கு முன்பாக கட்டப்பட்டதுதான் இந்த எபிரோன் என்று இந்த வசனத்தில் தெளிவாக கூறப்பட்டிருக்கின்றது. இந்த சோவான் என்கின்ற நகரம் வரலாற்றின்படி கிமு 1720 கட்டப்பட்டது. எனவே அதற்கு கொஞ்சம் முன்பாகத்தான் இந்த எபிரோன் நகரமும் கட்டப்பட்டிருக்கின்றது. நம் அனைவருக்கும் தெரிந்த ஆபிரஹாம் எபிரோனில் இருந்த ஏத்தியர்களிடத்தில் 400 சேக்கல் வெள்ளியை விலையாக கொடுத்து மக்பேலா என்கின்ற குகையை விலைக்கு வாங்கினார் என்று ஆதியாகமம் 23 அதிகாரத்தில் நாம் பார்க்க முடியும். இந்த இடத்தை ஆபிரஹாம் தனக்கும் தன் சந்ததியினருக்கும் கல்லறையாக வாங்கினதினால் ராகேல் தவிர மற்ற எல்லாருமே இங்கே அடக்கம் பண்ணப்பட்டனர் என்று நாம் வாசிக்க முடியும். ஆனால் தற்காலத்தில் இந்த கல்லறைகள் இருக்கும் இடத்தில் இஸ்லாமியர்களின் மசூதி கட்டப்பட்டிருக்கின்றது. இந்த பகுதி முழுவதுமே இப்போது இஸ்லாமியரின் கட்டுப்பாட்டில் இருக்கின்றது. அதுபோக இஸ்லாமியர்களும் ஆபிரஹாமை தங்களின் முற்பிதா என்று கூறி வருகின்றனர். அடுத்ததாக இந்த ஹெப்ரோனில் ஆராய்ச்சியாளர்கள் செய்த அகழ்வாராய்ச்சிகள் பற்றி பார்ப்போம். முதன் முதலாக 1963 பிலிப் சி ஹம்மாண்ட் என்பவரால் இந்த நகரம் அகழ்வாராய்வு செய்யப்பட்டது. இந்த நகரத்தின் புறப்பகுதிகளில் தொடர்ச்சியான விவசாயம் நடைபெற்று வருவதினாலும்
இதன் உள்பகுதி இஸ்லாமியரின் கட்டுப்பாட்டில் புனித பகுதியாகவும் அறிவிக்கப்பட்டிருப்பதாலும் இந்த இடத்தில் அவ்வளவு எளிதாக அகழ்வாராய்ச்சிகள் செய்ய முடியவில்லையாம். அனுமதி பெறவே ரொம்பவும் கஷ்டப்பட வேண்டியதாக இருந்ததாம். 1963 அகழ்வாராய்வு செய்ய வேண்டிய பகுதிகளை வெறும் சர்வே மட்டும் செய்த பிலிப் 1964 ஒரு அமெரிக்க அகழ்வாராய்வு குழுவிற்கு தலைமையேற்று ஜூலை மாதம் இந்த பகுதியில் தனது பணிகளை தொடர்ந்தார். இவர் முதலாவதாக எபிரோனின் மேற்கு பகுதிகளில்தான் பூமியை அகழ்ந்து பார்த்தார். மேலோட்டமாக இந்த ஆராய்ச்சி நடந்தபோது பிற்காலத்தில் இங்கு வந்த இஸ்லாமியர் வாழ்ந்ததற்கான ஆதாரங்கள் மட்டுமே கிடைத்தது. ஆனால் பின்பாக எபிரோனின் வடக்கு பகுதியில் யாபேல் பாத்ராக் என்கின்ற இடத்தில் நடைபெற்ற ஆய்வுகளில் ஏகப்பட்ட ஆதாரங்கள் கிடைத்தது. சில ஏத்தியர்கள் வணங்கிய தெய்வ சிலைகளும் கிடைத்தது என்று இவர் குறிப்பிடுகின்றார். இரண்டாவதாக கேசேர் என்கின்ற இடத்தில் ஒரு பொன் சிலை கிடைத்ததாம். முழுக்க முழுக்க தங்கத்தால் ஆன 2 அடி உயரமுடைய இந்த சிலை ஆராய்ச்சியாளர்களை மிகவும் திகைக்க பண்ணியது. இதற்கு காரணம் அந்த சிலை அது முட்புதரில் சிக்கியிருக்கின்ற ஒரு ஆட்டுக்கடாவின் சிலை. உடனே நமக்கு முள்ளில் சிக்கியிருந்த ஆடு ஈசாக்கிற்கு பதிலாக பலியிடப்பட்ட சம்பவம் நமக்கு நினைவிற்கு வருகின்றதல்லவா? தேவன் தன் வாழ்வில் அதிசயமாக ஒரு ஆட்டுக்கடாவை காட்டி தன் மகனை பலியிலிருந்து விலக்கி கொண்டதை நினைவு கூர்வதற்காக ஆபிரகாம் இந்த சிலையை செய்து பாதுகாத்து வந்திருக்கலாம் என்று இவர்கள் எண்ணுகின்றனர். கார்பன் டேட்டிங் முறையில் இந்த சிலையை சோதித்து இதன் காலத்தை கணித்தபோது அது கிமு 1700 சேர்ந்தது என்று தெரிய வந்திருக்கின்றது. வேதாகமத்தில் இருக்கின்ற வம்சாவளி அட்டவணை படி பார்த்தால் ஆபிரகாமும் கிமு 1700 முதல் 1800 வாழ்ந்திருக்க வேண்டும் என்று கணக்கு சொல்கின்றது. இது மிகவும் ஆச்சரியமாக இருக்கின்றதல்லவா? இன்னும் சில ஆய்வாளர்கள் இந்த தங்க சிலை ஏத்தியரின் தெய்வ சிலைகளில் ஒன்றாகத்தான் இருக்க வேண்டுமே அன்றி ஆபிரகாம் இதை செய்து வைத்திருக்க முடியாது என்று வாதாடினர். ஆனால் ஜெரால்ட் ஏ லார் என்னும் ஆராய்ச்சியாளர் இதை ஆபிரகாம் தான் செய்திருக்க வேண்டும் என்பதற்கு பல ஆதாரங்களை கொடுக்கின்றார். முதலாவதாக, ஏத்தியரின் தெய்வ சிலை என்றால் ஒன்று மட்டும் கிடைக்காது. பல்வேறு இடங்களில் இது போல தங்கம் இல்லாவிட்டாலும் கூட கல்லில் செய்யப்பட்ட சிலைகளாவது நமக்கு கிடைத்திருக்க வேண்டும். ஆனால் இங்கு கிடைத்திருப்பது ஒரே ஒரு சிலை மட்டும்தான். ஆகவே இது ஏத்தியர்களுடையது அல்ல என்று இவர் கூறுகின்றார். இரண்டாவதாக, மோசே காலத்தில்தான் விக்கிரகங்களை செய்யக்கூடாது, சிலைகளை செய்யக்கூடாது என்கின்ற கட்டளை தேவனால் தரப்பட்டது. எனவே இந்த கட்டளையை பெறாத ஆபிரகாம் தனது வாழ்வில் நிகழ்ந்த இந்த முக்கிய நிகழ்ச்சியை தனக்கும் தன் சந்ததியினருக்கும் நினைவூட்டுவதற்காக அதை ஒரு சிலையாக செய்து வைத்திருக்கலாம் என்று இவர் கூறுகின்றார். மூன்றாவதாக, முள்ளில் சிக்கின ஆடு என்பது ஆபிரகாமின் வாழ்வில் ஒரு பெரிய திருப்பத்தை உண்டு பண்ணியதாக வேதாகமம் கூறுகின்றது. எனவே இது நிச்சயமாக ஆபிரகாமின் குடும்பத்தை தான் சேர்ந்தது என்று இந்த ஆராய்ச்சியாளர் கூறுவது மிக நியாயமானதாக அனைவராலும் கருதப்படுகின்றது. இந்த ஆராய்ச்சியை தொடர்ந்து இன்னும் கேரார் பகுதியில் அகழ்ந்து பார்த்தபோது அவர்களுக்கு நிறைய வெள்ளி கிடைத்திருக்கின்றது. கிடைத்த வெள்ளியில் சில பாத்திரங்களாகவும் வடிக்கப்பட்டிருந்ததாம். சிறு சிறு மண் ஓடுகளில் ஒரே அளவில் வார்க்கப்பட்ட உள்ளங்கை அளவிலான வட்ட வடிவமான வெள்ளி துண்டுகள் நிறைய அவர்களுக்கு கிடைத்திருக்கின்றது. இது தவிர ஏறத்தாழ 3 சென்டிமீட்டர் அளவும் 1.7 சென்டிமீட்டர் பருமனுள்ள சதுர வடிவில் வெள்ளி துண்டுகளும் கிடைத்திருக்கின்றதாம். ஆபிரகாம் வாழ்ந்த காலத்தில் பணம் கண்டுபிடிக்கப்படாத காரணத்தினால் வெள்ளிதான் அங்கு பணமாக பயன்படுத்தப்பட்டு வந்தது. அதிலும் ஒரு பொருளை வாங்க மண் ஓடுகளில் வார்க்கப்பட்ட வெள்ளிகளைத்தான் அவர்கள் பயன்படுத்தியிருக்கின்றனர். அதுதான் அந்த காலத்தில் சட்டமாகவும் இருந்து வந்தது. சதுர வெள்ளி அவர்களுக்கு வெள்ளியில் பொருட்களை செய்ய அவர்கள் பயன்படுத்த வேண்டுமாம். இப்படியாக 2 விதமான வெள்ளி அந்த காலத்தில் பயன்படுத்தியிருக்கின்றனர் என்பதை இவர்கள் கண்டுபிடித்திருக்கின்றனர். நமது பைபிள் ஆதாரமும் இதற்கு துணை புரிவதை நாம் பார்ப்போம். ஆபிரகாம் வர்த்தகரிடத்தில் செல்லும்படியான வெள்ளியை 400 சேக்கல் நிறுத்து கொடுத்தார் என்று ஆதியாகமம் 23:16 நாம் பார்க்க முடியும். வர்த்தகரிடத்தில் செல்லும்படியான வெள்ளி என்கின்ற வார்த்தைகளை நாம் கூர்ந்து வாசித்தால் ஆபிரகாம் காலத்தில் வர்த்தகர்களுக்கென்று தனி வெள்ளி பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது என்று நாம் புரிந்து கொள்ள முடிகின்றதல்லவா? அகழ்வாராய்ச்சியும் இதைத்தான் நிரூபித்திருக்கின்றது. இதைத் தொடர்ந்து இன்னும் எபிரோனின் மேற்கு புறத்தில் யாபேல் அர் ரூமெண்டி என்கின்ற இடத்தில் அகழ்ந்தபோது சிறு சிறு மண்பாண்டங்களில் தங்கத்திலும் வெள்ளியிலுமான பல ஆபரணங்கள் கிடைத்திருக்கின்றது. அவைகள் பெரும்பாலும் கையில் அணியும் கனமான வளையல்கள்,
காலில் அமையும் கனமான வளையங்கள், கழுத்தில் அணியும் ஆபரணங்கள், காதில் அணியும் ஆபரணங்கள், மூக்கில் அணியும் ஆபரணங்கள் போன்றவைதானாம். இதில் கிமு 2100 முதல் 1700 வரை இருக்கின்ற காலத்திலுள்ள நகை என்று நிரூபிக்கப்பட்ட நகைகள் ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட எடையில்தான் செய்யப்பட்டிருக்கின்றதாம். அதற்கு பிறகு வந்த காலங்களில்தான் இந்த ஆபரணங்களின் அளவு குறைக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது கை வளையல்கள் என்றால் 12-16 பவுன் வரை எடையும், காதணி என்றால் 6-7 கிராம் வரையும், காலில் அணிவதாக இருந்தால் 15-18 பவுன் நகை வரையும் இது எடையுள்ளதாக இருந்திருக்கின்றதாம். அந்த காலகட்டத்தில் இந்தந்த நகைக்கு இந்தந்த எடை தங்கம் என்று நிர்ணயித்திருக்கின்றனர் என்கின்றார் ஆராய்ச்சியாளர் ஜேம்ஸ் ஃப்ரிச்சர்ட். நமது பைபிளில் ரெபேக்காலுக்கு எலியேசர் கொடுத்த நகைகளின் எடையை குறித்து பாருங்கள். 1/2 சேக்கல் உள்ள பொற்காதணி, 10 சேக்கல் உள்ள பொற்கடகம் அதாவது கையணி. இங்கு 1 சேக்கல் என்பது 14.4 கிராம், காதணி 1/2 சேக்கல் மொத்தம் 5.7 கிராம், கை கடகம் என்பது 11.4 × 10 = 114 கிராம் தங்கம் அதாவது 11.25 பவுன் தங்கம். ஏ அப்பா, இவ்வளவு கனமான நகைகளை செய்து போட்டால் 1 பேதுரு 3:6 சொல்வது போல கணவனை மனைவி ஏன் ஆண்டவனே என்று அழைக்க மாட்டாள்? ஆபிரகாம் வாழ்ந்த காலத்தை சேர்ந்தவை என்று கண்டுபிடிக்கப்பட்ட நகைகள் நமது பைபிள் சொல்லுகின்ற அதே எடையை கொண்டிருப்பதினால் நமது வேதாகமம் உண்மை என்று இந்த அகழ்வாராய்ச்சிகள் நிரூபித்திருக்கின்றது. அதுபோக ஆபிரகாம் வாழ்ந்த காலத்தில் அங்கு வசித்த ஏத்தியர்கள் தங்களின் முதலாவது பிறந்த மகன்களை நரபலி செலுத்தி தங்களின் தெய்வத்திற்கு படைப்பது ஒரு வழக்கமாக இருந்து வந்ததாம். இந்த நிகழ்ச்சிகளை அடிக்கடி கண்ட ஆபிரகாம் தனக்கு பிறக்கும் மகனையும் தான் புதிதாக பின்பற்ற துவங்கியிருக்கின்ற சர்வ வல்லவருக்கு ஒருவேளை பலியாக தர வேண்டியது இருக்குமோ என்னவோ என்று மனதிற்குள்ளேயே பயந்து வந்திருக்கலாம். எனவேதான் தேவனும் ஆபிரகாம் பயந்த காரியத்தையே அவரை செய்ய சொல்லி அவரை சோதித்தார். ஆனால் ஆபிரகாம் அந்த சோதனையில் விசுவாசத்துடன் வெற்றி பெற்றார் என்று கூறுகின்றனர் வேதாகம அறிஞர்கள். இதற்கு பின்னர் 1966 கேசேன் என்கின்ற இடத்தில் பிரின்ஸ்டன் குழு ஒரு அகழ்வாராய்ச்சி செய்தபோது ஒரு பயங்கரமான ஒரு பொருள் கிடைத்தது. கரடு முரடான சுண்ணாம்பு கல்லில் வெட்டி எடுக்கப்பட்ட ஒரு பழைய இரும்பு ஆயுதம் அது. இது அல்ல பயங்கரம், அந்த ஆயுதத்தில் சொருகி கிடந்த 8 வயது குழந்தையின் எலும்பு கூடுதான் அந்த பயங்கரம். குழந்தையை கொன்ற பின் இதில் குத்தி வைப்பார்களா அல்லது உயிருடன் குத்தி வைத்து கொள்வார்களா என்பது தெரியவில்லை. இப்படிப்பட்ட நரபலியின் பயங்கர சின்னம் அந்த அகழ்வாராய்ச்சியில் கிடைத்திருக்கின்றது. இந்த மக்பேலா கல்லறை இப்போது இஸ்லாமியர்களின் கைகளில் இருப்பதினால் இங்கு ஆராய்ச்சிகளை செய்ய முடியவில்லை. ஆனாலும் கூட நகரத்தின் புற இடங்களில் புரோட்டான் மேக்னட்டோமீட்டர் கொண்டு பல குகைகளில் உடல்கள் புதைக்கப்பட்டிருப்பது தெரிய வந்திருக்கின்றது. இந்த ஆபிரகாமின் காலத்தில் வாழ்ந்த ஏத்தியர்கள் இறந்தவர்களை புதைக்க 2 வழிகளை கையாண்டிருக்கின்றனர். 1, குகையில் புதைத்து மூடுவது. 2, நகர புறம்பில் பெரிய சுவர் கட்டி ஆள் மரித்தவுடன் சுவரை கொஞ்சமாக தோண்டி மரித்தவனை சுவரில் பதித்து அதற்கு மேலே பூசி விடுவது. இப்படி சுவரில் பதிப்பது என்பது வசதியில் குறைந்தவர்களுக்கான முறை. அதிக பணம் வைத்திருப்பவர்கள் குகையில்தான் புதைக்கப்படுவார்களாம். ஆதியாகமம் 13:2 செல்வ சீமானாக இருந்த ஆபிரகாம் தனக்கு மட்டுமல்லாமல் தன் சந்ததிக்கும் கல்லறையாக இந்த குகையை விலைக்கு வாங்கியது இதனால்தான் என்று ஆதியாகமம் 23:9 நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. ஏத்தியர் காலத்தில் இருந்த இந்த வழக்கம் நமது வேதாகமத்திலும் குறிப்பிட்டிருப்பது போலவே இந்த அகழ்வாராய்ச்சியிலும் நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது. சிலர் ஆபிரகாமின் வரலாற்றையே நம்புவதில்லை, அது மோசே எழுதி வைத்த கதைதானே என்று பலர் நகைப்புடன் கூறுவதுண்டு. ஆனால் இப்படி கூறுபவர்களை பார்த்து சிரிப்பதற்காக ஒரு பெரிய அகழ்வாராய்ச்சி குழுவே ஆதாரங்களுடன் இருக்கின்றது. இதுவே இந்த எபிரோன் நகரத்தை பற்றிய வரலாற்று தகவல்களும் அகழ்வாராய்ச்சி ஆதாரங்களும். இந்த ஆராய்ச்சிகள் நமது பைபிள் 100க்கு 100 உண்மை என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றது. அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை மாலை 5 வேறொரு வேதாகம நகரத்தை பற்றி பார்ப்போம். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள். நம் சேனலையும் இந்த வீடியோவையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள். மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் அறிய நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள்.
மறுபடியுமாக சொல்கின்றேன், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.